வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2024 குரூப் 2 மேக்ஸ் ஆன்சர் கே டிஸ்கஷன் தான் பாக்குறோம். அதுல இது 4வது வீடியோ. என்னப்பா நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு கேள்வி கூட கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி டைரக்டா அப்படியே வேல்யூஸ் மாத்தாம கேட்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணும் போது, தோ கேட்டிருக்காங்களே, இங்க பாருங்களேன். ஏ இஸ் டு பி இஸ் டு சி ஈக்குவல் டு 2:3:4 எனில் ஏ பை பி இஸ் டு பி பை சி இஸ் டு சி பை ஏ இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ரேஷியோ கிளாஸ்ல வந்து பார்த்தா 5வது சம்மா நடத்திருப்போம். முதல்ல அதாவது இந்த குரூப் 2க்கு ஸ்டார்டிங்ல ரேஷியோ தான் நடத்தணும், கரெக்ட்டுங்களா? அதுல வந்து பார்த்தா பாருங்க, இது ஆக்சுவலி ஓல்டு க்வெஸ்சன் தான், 4/4/2019 கேட்ட க்வெஸ்சன் சொல்லிட்டு நடத்திருந்தேன். இதே மதிப்புங்க, 2:3:4 அப்படியே கேட்டிருக்காங்க, கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி. சூப்பருங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா, இங்க பாருங்க, ஏனா 2 அர்த்தம், பினா 3 அர்த்தம், சினா 4 அர்த்தம். அப்ப எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் 2, எங்கெல்லாம் பி இருக்கோ அங்கெல்லாம் 3, எங்கெல்லாம் சி இருக்கோ அங்கெல்லாம் 4 அப்ளை பண்ணுங்க. சோ அப்ப இங்க பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்க, ஏ பை பி is to b by c is to c by a. இங்க எழுதலாமா? இப்ப என்ன ஆகுது, a by b ன்றாங்க, 2:3, 2:3, இந்த 2:3 னு சொல்லலாம், 2:3 னு சொல்லலாம், ஒண்ணு பிரச்சனை இல்ல. அடுத்து b by c னு கொடுத்திருக்காங்க, அப்ப 3:4. அதுக்கு அடுத்து தான் எப்படி கொடுத்திருக்காங்க பாப்போம், c by d, c னா 4, d னா வந்து பாத்தீங்கன்னா 2, ஏதானங்க இருங்க 1 செகண்ட்ங்க, எஸ் ஏ னா 2, ஓகேங்களா? ஓகே, இப்ப இது எழுதியாச்சு. உங்களுக்கு நாங்க சொல்லிருக்க நல்லா புரிஞ்சுங்க, ரேஷியோல பின்னத்துல கொடுத்துட்டு பிட்வீன்ல ரேஷியோ கொடுத்திருந்தா அது ஒரு டைப், ரெண்டு டாட் கொடுத்திருந்தா. சப்போஸ் இதே பின்னத்துல பிட்வீன்ல ஈக்குவல் கொடுத்தா அது ஒரு டைப்பு அப்படின்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்றத கமாண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெண்டு பின்னத்துக்கு நடுவில் ரெண்டு டாட் வச்சுருக்காங்க. அப்படி வச்சுருந்தா எதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா இதை அப்படியே விரலை வச்சு மறைச்சிக்கோங்க, மறைச்சிக்கிட்டு கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் பேருக்குங்க, 4, 2, 8, இந்த 8 அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற நம்பராக பேய்க்கணும், அவ்வளோதான். சொல்கிறது புரியுதுங்களா? 4, 2, 8, 8, 2, 16 அப்படின்னு வரும், அப்போ இதோட மதிப்பு 16, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை கண்டுபிடிக்கணும், 2:3:4 அதை அப்படியே விரலை வச்சு மறைச்சிக்குங்க, மறைச்சிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த 2யும் 3யும் பெருக்கி மேலே இருக்கிற இந்த 3வோட பெருக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது 4, 3, 3, 6, 6, 3, 18 சரிங்களா? ஸோ இங்கே 18 அப்படின்னு எழுதிக்கிட்டேன், ரேஷியோ வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் கண்டுபிடிக்கணும், இதை வரலை வச்சு மறைச்சிக்கிறேன், மறைச்சிக்கிட்டு இங்கே கீழே இருக்கிற இந்த 2 நம்பரையும் 3யும் 4யும் பெருக்கி இங்கே மேலே இருக்கிற 4 கூட பெருக்கணும். அப்போ 4, 3, 12 24 அப்படின்னு வந்துடும், அவ்வளோதான். இப்போ இதை சுருக்க முடிஞ்சால் ஒரு ஸ்டெப்பு சுருக்குங்க, இல்லைன்னா ஆன்சர், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு சரிங்களா? பட் இதை சுருக்கலாம், இதில் பாதி எவ்வளோங்க, 8, 8, 16, 8, அப்புறம் 18 பாதி 9, 48 பாதி 24. இதுக்கப்புறம் சுருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. 8:9:24 எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால், இதை பாருங்க, 8:9:24 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. எத்தனை பேர் பர்ஃபெக்டாக போட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வி, ஆக்சுவலி இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல படிச்சிடறேன். முதல் எண் எண்களின் கூடுதல் 253 எனில் N இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் 2 கிளாஸில் எடுக்கல, ஏபிஜிபியில் வந்துருக்கு, நம்ம குரூப் 2 கிளாஸில் எடுக்கல. ஆனால் போன குரூப் 4 இருந்துச்சு இல்லையா, அதில் எடுத்திருந்தோம். இது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் அப்படின்னு நம்ம விட்டுருந்தோம், ஆனால் அதையே கேட்டு வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, முதல் N இயல் எண்களின் கூடுதல் 253 அப்படின்னா என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் முதல் N இயல் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த எண்ணை என்னன்னா, இருங்க இப்படி சொல்றத விட நான் ஆப்ஷன் வச்சு சொல்றேன், ரொம்ப ஈஸி. இப்போ என்னோட மதிப்பு தானே கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ல 22, 18, 24, 16 கொடுத்துருக்காங்க, கரெக்டா? கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ 22 எடுக்கிறேன் சரிங்களா, இதான் ஆன்சரான் செக் பண்ண. இதுக்கு அடுத்த எண் என்னது, இப்போ 22னா அடுத்த எண் 23, இதை ரெண்டுத்தையும் பெருக்கி 2 வகுத்தா 253 வந்துச்சுன்னா ஆன்சர்.
இல்லைன்னா அடுத்தது 18 × 19 ÷ 2 போடணும். அப்படி இல்லைன்னா 24 எடுத்தா 24 × 25 ÷ 2 போடணும். அடுத்தது 16 × 17 ÷ 2 போடணும். எதில் 253 வருதோ அதாங்க ஆன்சர். புரியுதா? நான் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுறேன், அடுத்தது நீங்கள் போடுங்க. அப்போ இதில் பாதி ஒன்று, இதில் பாதி 11. 11 × 23 பெருகணும். எப்பவுமே 11 × 23 பெருக தெரியலன்னா 23 வச்சுக்கோங்க, ஒரு ஸ்தானம் தள்ளி மறுபடியும் அதே 23 வச்சு கூட்டுங்க, அவ்வளோதான் ஆன்சர். சூப்பர்பா, அப்போ 253 பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. ஆப்ஷன் ஏதான் சரியானபடி. இது எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த கணக்கு போவோம். அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ரீசனிங் டாபிக்னு ஒரு 25 கணக்கு 8th புக்கு ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் வச்சு போட்டுருந்தோம். அந்த கிளாஸ் பார்த்திருந்தாவே இதை ஆன்சர் பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா ஏ பி சி டி இ ஈக்குவல் டு பி 1 கியூ 1 ஆர் 3 எஸ் 4 டி 5 என இருந்தால் பின்வரும் நூற்றில் கியூ 3 பி எஃப் வி 7 ஏ என்பதற்கு சமமானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல நம்ம அவங்க சொன்னது எழுதுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பி சி டி இ வரைக்கும் தானே இருக்குது, மறுபடி பார்த்துக்கிறேன், எஸ் இ வரைக்கும் தான் இருக்குது. இப்போ ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒன் செகண்டுங்க, ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, பி 1 ஏன்னா பி 1 அர்த்தம், பினா கியூ 2 அர்த்தம், சினா ஆர் 3 அப்படின்னு அர்த்தம், டினா எஸ் 4 அப்படின்னு அர்த்தம், டினா எஸ் 4 இனா T5 அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லிட்டாங்க. இங்கே இதுவும் ஏபிசிடினு அப்படியே ஏறு வரிசையில் போகுது. இங்கேயும் பார்த்தா அந்த 1 2 3 விடுங்க, PQRST அப்படின்னு ஏறு வரிசையிலேயே போகுது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு இது சொல்லிட்டாங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா, க்வெஸ்சனு Q2B, அதுக்கடுத்தது எஃப், அதுக்கடுத்தது V7A இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த கணக்கில் Q2னா அது பாருங்க பி அப்படின்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், Q2 இருக்கிறதுல பின்னு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பிஏ இருக்குது, பின்னா அதான் Q2 அதானேங்க, எஸ் பின்னா Q2, அப்போ நான் Q2 அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்தது எஃப்ன்றது அடடா, இ வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுக்கல, ரைட்டு. V7னா என்னன்னு தெரியாது, ஏன்னா P1 இருக்குது, அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் P1. சரி, இப்போ நான் கொஞ்சம் ஆப்ஷனை பார்க்குறேன், ஏதாவது ஐடியா வருதா அப்படின்னு பார்ப்போம், ஏதாவது ஆப்ஷன் ஒமிட் ஆகுதானே, இல்லைனா நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாம். இப்போ PQ2B1 இங்கே பாருங்களேன், PQ2 எல்லாத்துலேயுமே PQ2 அடடா என்ன பார்த்து, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து PQ2 இருக்குது, லாஸ்ட்டு P1 இருக்குது. இப்போ நடுவில் ரெண்டு வேணும், ஒன்று இல்லை, அப்படியே யோசிங்களேன். இப்போ எனக்கு என்னென்னா இந்த இ இருக்கா, அடுத்தது எஃப், அதுக்கப்புறம் எஃப்க்கு அப்புறம் என்ன இருக்க போது, ஜி, கரெக்டாக ரெண்டு லெட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே நல்லா யோசிங்களேன். இப்போ ஏபிசிடி, இனா எஃப், எஃப்னா எஃப்க்கு அப்புறம் ஜி, அது உங்களுக்கு தெரியும். அப்போ இதே மாதிரி இங்கே பாருங்கள், PQRST இருக்குது, டிக்கு அப்புறம் யூ வரும், யூக்கு அப்புறம் வி வரும், கரெக்டாக. இந்த நம்பரும் பாருங்கள் அப்படியே ஏறு வரிசையில் இருக்குது. அப்போ 5னா இது 6 வரும், இது 7 வரும். சூப்பரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்னென்னா எஃப் கேட்குறாங்களா, எஃப்னா U6, எஃப்னா U6, அடுத்தது V7, V7னா ஜி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன், அதையும் போட்டுருங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஸ்பாட்டில் தாங்க கொஞ்சம் யோசிக்கணும், இதை உண்மையாக ரீசனிங் டாபிக் பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டில் கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் இருந்தால். அப்போ PQ2 U6 GP1 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் G1 தோதோ இருக்குது பாருங்கள், ஜி இதுதானேங்க, PQ2 U6 GPT, அவ்வளோதான், ஆப்ஷன் டி தான் சரியான விட. எத்தனை பேர் பர்ஃபெக்டாக போட்டிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி கேள்வி தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க, என்னென்னா FOX = CAT எனில் XEROX என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதுவும் அதே மாதிரி வைப்போம், நமக்கு பாயிண்ட் கிடைக்குதானே, FOX, sorry, T கரெக்டாக, SX. ஸோ FOX னா CAT, CAT அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா XEXER ROX ஜெராக்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு எஃப்னா சின்னு தெரியும், ஓனா ஏன்னு தெரியும்,
எக்ஸ் நாட் டீன்னு இருக்கும். இதில் பாருங்களேன் எக்ஸ் இருக்குதுங்க, எக்ஸ் நாட் டீயா, அதை முதல்ல அப்ளை பண்ணுறேன். இதுக்கும் டி இதுக்கும் டி. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஓன்னா ஏன்னு இருக்குது. ஸோ இங்கே ஓ இருக்குது, இங்கே ஏன்னு போடுறேன். இப்போ எனக்கு இஆர் தெரியலை. இப்போ நம்ம போன கணக்கு மாதிரி பார்க்கணும், பட் முதல்ல நான் ஆப்ஷன் பார்க்குறேன், ஏதாவது ஒமிட் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், இல்லைனா அடுத்த ஸ்டெப்பு போகலாம். அப்போ டி இங்கே பாருங்களேன், முதல் லெட்டரும் கடைசி லெட்டரும் டிடின்னு வருது. ஆப்ஷன் ஏவில் இருக்குது, ஆப்ஷன் பியில் இல்லை. அதேமாதிரி மீதி ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கடைசி, அதாவது கடைசி லெட்டருக்கு அடுத்த லெட்டர் வந்து ஏ வரணும், அப்படி தானேங்க? அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க, இங்கே பாருங்கள் ஆப்ஷன் ஏவில் சி தான் இருக்குது, கடைசி அதாவது கடைசியில் ரெண்டாவது லெட்டர் சின்னு இருக்குது, அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு பி நான் ஒமிட் பண்ணிட்டேன். அடுத்தது சிகில் பார்த்தீங்கன்னா ஓடின்னு லாஸ்ட் லெட்டர் ரெண்டு லெட்டர் இருக்குது, அப்போ இதுவும் வராது. அது அடுத்தது பாருங்கள் ஏடின்னு இருக்குது. ஸோ அப்போ ஏடின்னு வரணும் பர்ஃபெக்டாக, இது மட்டும்தான் ஆப்ஷன், டி மட்டும்தான் பொருந்தது. அதனால் இவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனை ஒமிட் பண்ணிட்டாவே போதும். அப்படி வரலனா தான் இப்போ போன கொஸ்டின் மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம். ஸோ போதும் இந்த அளவுக்கே, கரெக்டுங்களா? இந்த கொஸ்டின் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட இது ஒரு நாலு கொஸ்டின் சொல்லிட்டேன், இது நாலாவது வீடியோ. ஸோ பார்க்கலாம் அடுத்தது. 13 கொஸ்டின் நடத்தியாச்சு, அடுத்த கணக்குலையும் இதே மாதிரி ஒரு டைரக்ட் கொஸ்டின் இருக்குது, அது பகடையில். அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.